நடிகை ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் அபிஷேக் பச்சனுக்கும் மாமனார் அமிதாப் பச்சனுக்கும் குழந்தை ஆராத்யா பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது மிக பரபரப்பான செய்திகளை வந்து நாம கேட்டோம். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடிகை ஐஸ்வர்யா ராயோட உடல்நிலை பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. அவங்க இப்ப வென்டிலேட்டர்ல வைக்கப்பட்டிருக்காங்க. சோ எதனால அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொரோனா தொற்று ஏற்பட்டது விட ஏற்கனவே அவங்க லைன் லைட்ல முன்னணி நடிகையாக இந்தியாவில மட்டும் இல்லாம உலக அளவுல புகழ் பெற்றிருக்காங்க ஐஸ்வர்யா ராய். சோ அப்படி இருக்கிற அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட உடல் அழகை பாதுகாப்பதற்காகவும் லைன் லைட்ல மிகப்பெரிய ஹீரோயினா மிகச்சிறந்த நடிகையாக இருக்கிற காரணத்தினாலும் நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெடிக்கேஷன்ஸும் அவங்க எடுத்திருக்காங்க. சோ அப்படி எடுத்துக்கிட்ட அவங்க ஏற்கனவே அவங்களுடைய உடல்ல அந்த மெடிக்கேஷன் இருக்கிற காரணத்தினாலையும் கொரோனா தொற்று ஏற்பட்ட காரணத்தினாலையும் அவங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்பவே அதிகமாயிருக்கு. சோ இப்ப வந்து அவங்க வென்டிலேட்டர்ல வைக்கப்பட்ட ஒரு விஷயமானது வட இந்திய ஊடகங்கள்ல ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ராயோட ஃபேன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பூரண குணமடைந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் குணமடைந்து நிம்மதியா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு வர்றாங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.